யோவான் சுவிசேஷம் 5:14 யோவான் சுவிசேஷம் 8:11 இரண்டு இன மக்களிடத்திலே சொல்லக்கூடியதான ஒரே காரியம், ஒன்று ஒரு ஆண் நபரை பார்த்து சொல்லுகிறார் இனி நீ பாவம் செய்யாதே என்று, மற்றொன்று ஒரு பெண்ணை பார்த்து சொல்லுகிறார் இனி நீ பாவம் செய்யாதே என்று. அப்படியானால் இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா மனுஷர்களாலும் எப்படி ஜீவிக்க முடியுமாம், பாவம் இல்லாமல் ஜீவிக்க முடியுமா? தேவன் முடியாத ஒன்றை சொல்லக்கூடியவர் அல்ல. ஒரு மனுஷனால் முடியாத ஒன்றை சொல்லி அதை எதிர்பார்க்கக்கூடியவர் தேவன் அல்ல. அவர் மனுஷனை உருவாக்கினவர், அவர் மனுஷனுடைய சகல நிலையும் அறிந்தவர், அவர் மனுஷனுடைய பலனையும் பலவீனத்தையும் அறிந்தவர். அப்படிப்பட்டதான தேவன் மனுஷனை பார்த்து சொல்லுகிறார் இனி நீ பாவம் செய்யாதே என்று. 14:14 மறுபடியும் வாசிங்கள். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். பாருங்கள், அந்த மனுஷனை தேடி சென்று எச்சரிக்கிறார். எந்த வார்த்தையால் எச்சரிக்கிறார்? இனிமேல் நீ ஒரு காலம் ஒருபோதும் நீ என்ன செய்யக்கூடாது? பாவமே செய்யக்கூடாது. அடுத்தது எங்க? யோவான் சுவிசேஷம் 8:11 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சர்வவல்லமுள்ள தேவன் ஒரு பெண்ணை பார்த்து, மிகவும் கொடிதான ஒரு பாவத்தை செய்ததான ஒரு பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ இனி பாவம் செய்யாதே என்று. அந்த காரியங்கள் முழுவதும் உங்களுக்கு தெரியும். வழக்கமாக ஒரு பெண்ணை இப்படிப்பட்டதான பாவ செயலிலே இருக்கும் போது பிடிப்பார்களே ஆனால், வேதம் சொல்லுகிறது, உபாகம் 22:22 சொல்லுது எப்படி, அதிலே சம்பந்தப்பட்ட ஆணும் பெண்ணையும் கல்லெறிய வேண்டும் என்று. ஆனால் இங்கே இந்த சம்பவம் எப்படி இருக்கு? பெண்ணை மாத்திரம் தான் கொண்டு வரார். அப்படியானால் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோள் கிடையாது. எப்படியாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குற்றவாளியாக்க வேண்டும். இங்கே கேள்வி கேட்கிறார்கள், இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு நீர் என்ன பதில் சொல்லுகிறீர் என்று. ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய கரத்தை கொண்டு அதை மண்ணில் எப்படிதான் எழுதிட்டே இருக்கிறார். கேள்வி திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லெறிங்கள் என்று. எல்லாருமே கல்ல போட்டுட்டு போயிட்டாங்க. போன பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இனி பாவம் செய்யாதே என்று. அந்த பெண் பலவீனமுள்ள ஒரு பெண், கொடிதான பாவம் செய்தவள். அந்த ஆண், அவனும் பாவியே. இந்த ரெண்டு பேருக்குடைய காரியங்களை ஏன் இங்கே எடுக்கிறேன்? இங்கே காணப்படக்கூடிய நீங்களும் எப்படிப்பட்டவர்கள் தான், அதே நிலைமையில் தான் இருக்கிறீர்கள். பாவம் எந்த விதத்திலே ஒரு ரூபம் எடுத்தாலும் பாவம் பாவம் தான். அது மாத்திரம் பாவம் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொய் சொல்லுமே ஆனால் நாமும் பாவிகள் தான். அப்படியானால் இன்றைய தினம் சுவிசேஷமானது நமக்கே அறிவிக்கப்படுகிறது. எப்படி? இனிமேல் நீ பாவம் செய்யாதே. அப்பொழுது அந்த நபர், அப்பொழுது அந்த பெண்ணானவள் ஆண்டவரை பார்த்து கேட்கவில்லை, எப்படி என்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என்று. அதே போன்றுதான் நீங்களும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் இந்த நாளிலே பாவத்திற்கு அடிமையா இருக்கக்கூடியதான பரிசுத்தவான்களை அல்ல, பாவத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடியதான ஜனங்களை, விழுந்து விழுந்து எழும்பி விழுந்து எழும்பி அப்படிப்பட்டதான ஒரு நிலைமைக்குள் இருக்கக்கூடியதான மனுஷன் மனுஷிகளையே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இனிமேல் பாவம் செய்யாதே. ஏன் பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார்? ஒரு வீடு முழுவதும் அசுத்தமாக குப்பையாக இருக்குமே ஆனால், அல்லது ஒரு மனுஷன் குடிக்கக்கூடியதான தண்ணீர் கெட்ட தண்ணீராக அசுத்தமான தண்ணீராக இருக்குமே ஆனால், அல்லது ஒரு மனிதன் சாப்பிடும் ஆகாரமானது கெட்டதாக இருக்குமே ஆனால், அவனுடைய சரீரம் நோய்பட்டு வியாதிப்பட்டு அவன் மறிக்க நேரிடும். அதே போன்றுதான் ஒரு மனுஷன் பாவம் செய்வானே ஆனால், அது எந்த விதத்தில் ஆனாலும் சரி, எந்த பாவமானாலும் சரி, அது அவனுடைய ஆத்மாவை வியாதிக்குட்படுத்தும். அந்த மனுஷனுடைய முடிவு மரணமாயிருக்கும். இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய நாட்களிலும் அவன் குற்ற உணர்வு உள்ளவனாக, துக்கம் நிறைந்த ஒரு மனுஷனாக, அவன் சமாதானமற்றவனாக, சந்தோஷமற்றவனாக, நம்பிக்கையற்றவனாக, ஒரு
ஏதோ வாழ்கிறோம் என்றுதான் ஒரு வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் வாழ்வார். அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பாவம் இல்லாமல் வாழ், அது உனக்கே நலமான ஒன்று என்று.